ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தயிர் செய்ய போகிறோம். நம்ம வீட்லேயே தயிர் செய்யலாம், அதுவும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த மாதிரி சம்மர் டைமில் இந்த வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி நம்ம பானையில் வந்து தயிரை வந்து உரைக்கு ஊற்றி நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நான் ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா வந்து காய்ச்சிக்கிறேன். நல்லா சுண்ட காய்ச்சணும், தண்ணி ஊற்றக்கூடாது. இதை வந்து நம்ம வந்து ஏடு வர பார்த்துலாம் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் வந்து இந்த மாதிரி மண்பானையில் நம்ம உரக்கு ஊற்றுறோம்னா அந்த மண்பானையில் இருக்கிற சத்து வந்து அந்த ஏடில் போய் சாரி அந்த தயிரில் போய் நம்ம சாப்பிட பார்த்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்து கொடுக்கும், குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்து பால் வந்து நல்லா கொதிக்கணும், சுண்ட கொதிக்கணும். அந்த கொதிக்க பார்த்து அந்த ஏடெல்லாம் வந்து தனியாக இப்படி இப்படி கிண்டி விட்டுட்டே இருங்க, அந்த ஏடு வந்து வந்துடக்கூடாது. நம்ம கிண்டி விட அந்த ஏடெல்லாம் வந்து பால் கூட மிக்ஸ் ஆகிடும். நான் வந்து பானை சின்ன பானையில் தான் வந்து உரக்கு ஊற்ற போகிறேன். நீங்கள் எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பானை எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பானையை எடுத்திருக்கேன், இதை நல்லா வந்து கழுவிக்கிறேன். நம்ம இந்த வெயில் டைமில் வந்து நம்ம குளிர்ச்சியாக சாப்பிடணும், ஏன்னா நிறைய பேருக்கு சூடாகிடும். இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. நான் வந்து பால் வந்து கரெக்டாக வந்து காய்ச்சி சுண்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் அந்த பானையில் ஊற்றிடுறேன். இந்த பானையில் ஊற்றிட்டு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வச்சால் தான் நமக்கு தயிர் கிடைக்கும். அதனால் வந்து என்னென்னா இந்த பால் வந்து நல்லா வந்து கொஞ்ச நேரம் ஆறணும். ரொம்ப சுட சுட நம்ம தயிர் அதில் ஊற்றிடக்கூடாது, கொஞ்ச நேரம் ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நம்ம வீட்டில் செஞ்ச தயிர் இருந்தால் கூட ரொம்ப நல்லது. கடையில் எப்படி செய்கிறாங்கன்னு தெரியாது, கடையில் வாங்குறதும் பானையில் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம வீட்டில் சேர்ல கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் வந்து நான் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ண உடனே அந்த ஏடெல்லாம் பால்லாம் வந்து ஒரு மாதிரி தரைஞ்ச மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நான் இது சாயங்காலம் வந்து ரெடி பண்ணேன். இந்த பாலை நான் சாயங்காலம் ரெடி பண்ணேன். எனக்கு நாளைக்கு காலையில் தான் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ஓரமாக மூடி போட்டு வச்சுருங்க. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நல்ல பியூரான தயிர் கிடச்சிருச்சு, எந்த கெமிக்கலும் இல்லாத தயிர் இது. நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது, குளிர்ச்சியும் கொடுக்கும். ஏன்னா இந்த மண்பானையில் நம்ம உரைக்கி ஊற்றி வச்சுருக்கறனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.